ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட பர்சனலாகவே வந்து விலாக் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் என்னோடய அவுட்டிங் விசிட்டை வந்து விலாகாக இந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எங்கே வந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் விசிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால், அப்புறம் வந்து பார்பிக்யூ நேஷனு. ஸோ தம்ப்நெயில் பார்த்த உடனே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிலையன்ஸ் மால்குள்ளார இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து ஜஸ்ட்டு சிட்டியிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து நம்ம அந்த ரிலையன்ஸ் மாலில் வந்து லொக்கேட் ஆகிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, வீடியோ ஆறு ஃபோட்டோக்கெல்லாம் நாட் அலவுடுன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெளியில் மட்டும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். ஸோ ஃபுல் செக்யூரோட நம்ம வந்து சானிடைஸ் அப்ளை பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உள்ளார வந்து அலோட் பண்ணாங்க. ஸோ உள்ளார போய் இதுதான் இந்த மாதிரி தான் இருக்குது வியூவு, அதாவது லோயர் வியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான நிறைய கேம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இப்போது பக்கத்தில் இருக்கிற பார்பிக்யூ நேச்சர் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து உள்ளார போயிட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சானிடைஸ் அப்ளை பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நல்லா சேஃப்டியோடு நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவும் வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கார்லில் தான் போய் வந்து உட்காருவோம் நம்ம. ஸோ சேலத்தில் நிறைய இடத்துல வந்து இந்த பார்பி குயின் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் நம்ம வந்து விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது இந்த பர்டிகுலர் 5 rows இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஏன்னா வந்து இது ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இஸ் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா மைல்டு மியூசிக்கோடு ரொம்பவே அவங்களோட சர்விங் பண்ணுற சர்வ் பண்ணுற விதையெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மைல்டான மியூசிக் அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, நான், அப்புறம் வந்து கிரில் சிக்கன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து டேஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ டேஸ்ட் வைஸ்னஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமே வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் வந்து ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைஸ் அவங்க வந்து செலக்ட் பண்ணி ரொம்பவே பக்குவமாக, ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வெந்தும் அதாவது வந்து வேக வச்சும் வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து ஸ்டொமக் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பக்குவமாக அவங்க வந்து ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸ்னுக்கு ஒன்று தனியாக அந்த ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருந்தது கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கிரில் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன், ஆனியன்ஸ், அப்புறம் வந்து லெமன் எல்லாம் கட் பண்ணி அவங்க வந்து கார்னிஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த விதமே வந்து தனி ஒரு ஸ்டைல் கூட சொல்லலாம். விரும்பாதவங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டு வாங்கி லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், கிரில் சிக்கன் வந்து சூப்பராக நல்லா வந்து எம்மியாக டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா மசாலாவே வந்து ரொம்ப வந்து ராவாக இருக்கும், ஒரு மாதிரி சிலமாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்குவமாக அவங்க கரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிரில் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா தனியாக 3 sauce கொடுக்குறாங்க, அதாவது மயோனீஸ் 2 கொடுக்குறாங்க. ஸோ வந்து க்ரீன் சட்னி 1 கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 chutney ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சட்னி கொடுக்குறாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கார்லிக் மயோனீஸ், அப்புறம் வந்து ஸ்பைசி மயோனீஸு, க்ரீன் சட்னி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சேலத்தில் வந்து ஃபேவரட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்னு கூட சொல்லலாம், நம்ம பார்பிக்யூ நேஷன்னு கூட சொல்லலாம். நான் இன்றைக்கி பட்டர் நான் எடுக்கலைன்னா எப்பவும் பட்டர் நான் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெவியாக வேணாம்னு சொல்லி தான் நம்ம வந்து லைட்டாக வந்து நான் சாதா நான் நார்மல் நான் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம வந்து ரிலையன்ஸில் கூட ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் வந்து அங்கேயும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து நான் நிறையா ஆர்டர் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணேன், அப்புறம் வந்து கிரில் சிக்கன் நான் இது மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அவங்க மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் தான் சூப்பர் இந்த ஹோட்டல்ஸில். அவங்க சின்ன சின்ன கிரேவி கூட கொஞ்சம் கிரேவி கூட அவங்க வந்து அந்த சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வெசல்ஸ் வச்சு அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த விதமே வந்து அலாதி தான் கூட சொல்லலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கிரேவி கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஸோ யா நான் வந்து இந்த விலாக் வந்து இந்த ரிலையன்ஸ் மேலே அப்புறம் வந்து இந்த பார்பிக்யூ நேஷனோட நான் வந்து இன்றைக்கி நிறைவு செய்கிறோம். ரொம்பவும் வந்து இந்த ஃபுட் எல்லாம் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேலம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குனாச்சும் தெரியாமல் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு டைம்னாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ப்ரெசன்டேஷன் விதன் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வந்து சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பார்பிக்யூ நேஷனில் தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட சில டிப்ஸ், அதாவது அவங்களோட இதை சொல்கிறேன். என் பேர் ஜெயக்குமார். உங்கள் நேம் சார்? ஜெயக்குமார். ஜெயக்குமார், ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க? இங்கே வந்து நான் புதுசாக தான் மேம், இதுக்கு முன்னாடி 1 இயர் ரசிகாஸில் ஒர்க் பண்ணேன். ஆனால் நாம் வந்து இப்போ தேர்ட் டைம் உங்களை பார்க்குறோம். நாம் போன தடவை வந்து பிஃபோர் 1.5 மந்த் பிஃபோர் நம்ம வண்டி இருந்து இப்போ நான் வந்து 1 மந்த் ஆகுதுனா இதோட கரெக்டாக 1 மந்த் ஒன் மந்த் ஆகுது கரெக்டாக. அப்போ கூட உங்கள் சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக வந்து நீங்கள் நல்லா ப்ரொவைட் பண்ணுறீங்க. எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி, வாட்டர் வேணுமா என்ன வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு ரொம்பவே நீங்கள் வந்து வீட்டில் எப்படி நம்ம வந்து கேட்டு உபசரிப்போமோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே இது பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இந்த விலாகை இதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.